அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க, பட் நல்லா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கிறவங்க வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி முருங்கைக்கீரை துவையல் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுங்க. வாங்க இப்போது நல்ல ஒரு சத்தான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கவிதா ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மூலம் நம்ம மூணு விதமான எண்ணெய் வந்து சேல் பண்ணிட்டுருக்குறேங்க. ஒன்று பார்த்திங்கன்னா 21 மூலிகைகள் கலந்ததுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கரிசிலாங்கண்ணின் தனியாக போட்டு ஒரு கரிசிலாங்கண்ணி எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறேன். மூணாவது பார்த்திங்கன்னா பேன் பொடுகு புழு வெட்டுக்குன்னு வந்து கும்மட்டிக்காய் வச்சு ஒரு எண்ணெய் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க. இந்த எண்ணெய் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை துவையல் செய்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் பொறிச்சிட்டு வந்தது. கொஞ்சம் இளங்கீரையாக இருந்தால் இந்த துவையலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இளங்கீரையை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்து வச்சுருக்குறேன். இதை நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு வறுவிட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம அதிகமாக சேர்த்திட்டோம்னா அந்த முருங்கைத்தழையில் வர கசப்பு வந்து உங்களுக்கு சட்னியில் இருக்காது, சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுவிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு சேர்த்திக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிட்டுக்கப்ப இது கூட வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் இங்கே வந்து 5 வரமிளகா எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துறேன். கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திடலாம். போட்ட வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவலை சேர்த்திடலாம். தேங்காய் துருவலை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இதில் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதுவும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கூட நல்லா வதக்கி விட்டோம்னா நல்ல முருங்கைக்கீரை வந்து வதங்கி வந்துடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா முருங்கைக்கீரை வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்திட்டு இப்போ நல்லா இதை ஆற விட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக இல்லாத லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்படி இருக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா சாதத்தோட பெருசு சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. இதனால் சூடான சாதத்தில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை துவையல் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையில எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயமான உணவுனே சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. இந்த முருங்கைக்கீரை துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும் இல்லைங்க, நம்ம தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முருங்கைக்கீரை வந்து நிறையாவே இருக்குது. அதை வச்சு நம்ம கருவேப்பிலை பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் கொடுக்குறாங்க. இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு மூணுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.